நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் ராகுவை பற்றிய சில வீடியோக்கள் போட்டோம். அதாவது அவருடைய சுப பாப நிலைகள். ராகு என்றாலே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் எல்லோருக்கும் வந்து விடுகிறது இல்லையா? அப்போ ராகு தசை என்ன செய்யும் என்றால், ஏன்னா ஒரு கீழே இருப்பவனை, குப்பையில் இருப்பவனை கோபுரத்தின் உயரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு அழகு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. ராகு மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன், ராகு மட்டும் கொஞ்சம் சுபத்துவ அமைப்புகளில் குரு சுக்கரனோடு ஒரு சேர தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைகளில் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஒரு மனிதனை கொண்டு செல்வார் அப்படின்றத நிறைய சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ராகு பற்றிய சில சமீப காலமாகவே சர்ச்சைக்கிடமான சில கருத்துக்களையும் என்னுடைய ஆன்லைன் கிளாஸஸ்லையும் இது ப்ரீமியம் வீடியோக்களையும் பேசிக்கிட்டு வரேன். உண்மையில் ஏழு கிரகங்களுக்கு மட்டும்தான் காரகத்துவம், ராகுவிற்கும் கேதுவிற்கும் முழுமையான காரகத்துவங்கள் இல்லை. அவைகளுக்கென அந்த மாதாமகன், பிதாமகன் என தாத்தா பாட்டி என்று ஒதுக்கப்பட்டிருப்பது கூட உண்மையில் துணைநிலை காரகத்துவங்கள் தான் என்பதை என்னுடைய கட்டண வகுப்பிலும் என்னுடைய கட்டணம் செலுத்தி பார்க்க வேண்டிய பிரீமியம் வீடியோக்கள்லையும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். அதுவே உண்மை. ராகுவை பற்றிய எதிர்பார்ப்புகள் என்னுடைய பின்பற்றாளர்களுக்கு, என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏறத்தாழ என்னுடைய ஜோதிட வாழ்க்கை 40 ஆண்டு காலத்திற்கும் மேற்பட்ட ஜோதிட வாழ்க்கையில் மிக பெரும்பகுதியை ராகுதசையை ஆராய்வதற்கென்றே செலவழித்திருக்கிறேன் அப்படிங்கிறதான் உண்மை. இதற்கு ஒரு சுயநலமும் ஒரு காரணமாக இருக்கும். என்னுடைய 43வது வயதில் ஆரம்பிக்கப் போகின்ற ராகுதசையை பற்றி என்னுடைய 20 வயதுகளிலேயே ஒரு சில கணிப்புகளை நான் கொண்டிருந்தேன் அப்படிங்கிறதான் உண்மை. என்னுடைய இளம் வயதில், என்னுடைய 20 வயதுகளில் என்னோடு நெருங்கி பழகிய இன்றும் இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் இதை வந்து மிகவும் அதிகமாக சொல்லுவாங்க, ஒத்துக்குவாங்க. 20 வயசுலேயே நீ இப்படி இருக்கும்னு சொன்னீங்க. சிற்சில வித்தியாசங்களோடு, அதாவது ராகுதசையில் ஒரு பிரபலமானவனாக, எழுத்தாளனாக அறியப்படுவேன் அப்படின்னு நான் சொன்னது, சில நிலைகளில் ஜோதிட எழுத்தாளனாக அறியப்படுவேன் அப்படின்னு வந்திருக்கு. எல்லோ எந்த ஜோதிடரும் கடவுள் இல்லை. ஓரளவிற்கு உங்களால் ஒன்றை, ஒரு பலனை நெருங்கி வர முடிந்தாலே உங்களால் வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான். சில நிலைகளில் நான், அதாவது ஜோதிடத்தின் மிகப்பெரிய ஒரு நுட்பங்களாக, ஒரு தடைகளை கொடுக்கக்கூடிய, ஒரு ஜோதிடத்தின் மிக உயர்நிலை புரிதலாக சொல்லப்படக்கூடிய இந்த ராகு கேதுக்களை பற்றி மூல நூல்கள், விளக்க நூல்களில் எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 3000 ஸ்லோகங்கள் இருந்தாலும் கூட ஆதிகாலத்தில் அருளப்பட்ட மூல நூல்கள் எதிலேயுமே 3 பக்கத்திற்கு 33 ஸ்லோகங்களுக்கு மேலே ராகு கேதுக்கள் இல்லை. ராகு கேதுக்கள் 3, 6, 11 நன்மையை செய்யும். ராகு கேதுக்கள் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி போன்றவைகளில் நன்மைகளை செய்யும். ராகு கேதுக்களை அனுபவத்தில் யூகித்து அறிக, யூகித்து சொல்க அப்படின்னு முடிஞ்சு போச்சு. ஏன்னு சொன்னால், பிற்காலத்தில் நம்முடைய மிகப்பெரிய ஜோதிட மேதைகளால் உணரப்பட்ட ஒரு இருள் கிரகங்கள் இல்லையா, அந்த ராகு கேதுக்கள் மிகப்பெரிய இருள் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எந்த இதுவுமே இல்லாத, பருப்பொருள் இல்லாத, பூமியைப் போலவோ, நிலவைப் போலவோ, சுக்கிரனைப் போலவோ, வாயு கிரகமான குருவைப் போலவோ, சனியைப் போலவோ, வாயாலோ, நிலமாலோ, தரையாலோ, நீராலோ, எதுவுமே இல்லாமல் வெறும் இருட்டு கிரகங்கள் தானே. இந்த கிரகங்களை நம்முடைய ஜோதிடத்தில் சேர்த்ததே அந்த கால நம்முடைய ஜோதிட மேதைகளுடைய மிகப்பெரிய மேதமையை காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆக இதை பற்றி அனுபவத்தில் தான் நீங்கள் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் அடிக்கடி ராகுவை பற்றி ஒரு வாழ்நாளின் பெரும்பகுதியை ஆய்வு செய்த ஜோதிடன் என்கின்ற முறையில் எனக்கு தெரிய வந்தது, எனக்கு தெரிய அனுமதிக்கப்பட்டது, பிறருக்கும் தெரிய வேண்டும் என்கின்ற எண்ணத்துல தான் இப்போது இந்த சர்ச்சைக்கிடமான கருத்துக்கள். ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை, நிச்சயமாக பார்வை இல்லை என்பதை என்னுடைய பின்பற்றாளர்கள், என்னுடைய மாணவர்கள் அதை கருத்து ரீதியாகவே ஒத்துக்கிறீங்க. ராகு கேதுக்களுக்கு பார்வை இல்லை. ஏனென்றால் ராகு கேதுக்களுக்கு ஷட்பலத்தில் இடமில்லை, ராகு கேதுக்களுக்கு ஹோரையில் இடமில்லை. ராகு கேதுக்கள் கிரகங்களாக இருந்தால் தானே ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை. ராகுக்கேதுக்கள் ஒளியை பிரதிபலித்தால் தானே அதன் ஒளி பிரதிபலிப்பு என்பது தானே பார்வை என்கின்ற அமைப்பாக வருகிறது. அப்போ அந்த ஒளி பிரதிபலிப்பிற்கான அமைப்புகளே இல்லாத, ஒளியை பிரதிபலிக்கவே இல்லாத இருட்டுக்களுக்கு யாரோ ஒருவர் போகிற போக்கில் 3, 7, 11 பார்வை என்று சொல்லிவிட்டு போனால், அதை போல வந்து, அதாவது நான் இதை வேற லாஜிக்காக கூட சொல்லியிருக்கிறேன், கிரகங்களில் மிகப்பெரிய அமைப்பை ஜாதகத்தின் உண்மையான தலைவனான சுபத்துவ நாயகனான குருவிற்கே ஒரே நேரத்தில் சரம், ஸ்திரம், உபயம் ஆகிய 3 ராசிகளையும் பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நிலையில், குருவிற்கு அருகில் கூட வர முடியாத, குருவைப் போல ஒரு ஒளி பிரதிபலிப்பு, சூரியனிடமிருந்து
பெறக்கூடிய ஒளியை இரண்டு மடங்காக குரு பிரதிபலிக்கிறார் என்பது வானியல் ரீதியிலான உண்மை. இன்னும் ஜோதிட இன்னும் விஞ்ஞானிகளால் இதை வந்து ஏன் எப்படி உள்ளுக்குள்ளே நடக்கின்ற குரு என்னும் வாயு கிரகத்திற்குள் நடக்கின்ற எந்த அணுச்சேர்க்கையால் இது நடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் பார்க்குறாங்க. இப்போ நான் சொல்றது ஜோதிட உண்மை இல்லை, வானியல் உண்மை. கிரகங்களில் சப்த கிரகங்களில் பூமியை சேர்த்து சூரியனிடமிருந்து பெறுகின்ற ஒளியை முழுமையாக உள்வாங்கி இரண்டு மடங்கு திரும்ப பிரதிபலிக்கின்ற கிரகம் குரு. இதைத்தான் நம்ம ஜோதிடத்தில் குரு குருவார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அத்தகைய தன்மை அந்த வாயு கோளமான அமைப்பில் ஏதோ ஒன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வானியல் தத்துவம். இது எதுவுமே இல்லாத ஒளியை பிரதிபலிக்கவே முடியாத இருள் கிரகங்களான அந்த ராகுக்கெதுக்களுக்கு அப்படியே இந்த 3-7 பார்வையை கொடுத்தால் இந்த 3-7 பார்வையின் மூலமாக அவர்கள் இருவரும் சரம்ஸ்தரம் உபயராசிகளை பார்ப்பார்கள். இது ஒரு நுணுக்கமான சப்ஜெக்ட். அதே மாதிரி ராகுக்கெதுக்கள் நிச்சயமாக தனித்தன்மை வாய்ந்தவை. அவை கிரகங்களே இல்லை என்பதால் தான் ஷட்பதம் என்று சொல்லப்படக்கூடிய 6 விதமான கால அயன சேஷ்ட அயன ஸ்தான பலம் திக்பலம் திருப்பலம் என்கின்ற 6 விதமான பலங்களில் கண்டிப்பாக ராகுக்கெதுக்களுக்கு இடமில்லை, ஹோரைகளில் இடமில்லை. எந்த அமைப்புலையும் பாருங்களேன், ராகுக்கெதுக்கள் என்பது தனிப்பட்ட அமைப்புகள், அவைகளுக்கென்று ஆட்சி வீடுகள் ஒதுக்கப்படவில்லை. 12 வீடுகள் இரண்டு வீடு ஆதிபத்தியமாக அந்த உள்வட்ட பாதையில் நான் ஆன்லைன் வகுப்புலேயே நிறைய விளக்கியிருக்கிறேன். எப்படி வந்து அந்த ராசி வீடுகள் பிரிக்கப்பட்டன அப்படிங்கிறத ஆன்லைன் வகுப்புகள்லேயே நீங்கள் வந்து நிறைய அறிஞ்சிருக்கிறீங்க. அப்போ இரண்டு வீடுகள் ஏன் வந்து மூல ஒளி கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒதுக்கப்பட்டன? உண்மையில் அங்கே ஒதுக்கப்பட்டது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இல்லை, பூமிக்கும் சந்திரனுக்கும். அதை கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அப்போ அந்த அமைப்பின் அடிப்படையில் மற்ற நம்மை சுற்றி இருக்கின்ற 5 பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் புதன் செவ்வாய் குரு சனி ஆகிய 5 கிரகங்களுக்கு 10 வீடுகள் எப்படி ஒதுக்கப்பட்டன? கடகமும் சிம்மமும் மட்டும் சூரியனுக்கும், சூரிய ஒளியை பெறுகின்ற பூமி சந்திரனுக்கும். ஏன்னா பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறது சந்திரன், சிம்மத்திற்கு பக்கத்தில் இருக்கிறது கடகம். லாஜிக்கலாக இப்படி யோசிச்சு பாருங்க, சில விஷயங்கள் நிறைய உங்களுக்கு புரிய வரும். பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது சந்திரன், பூமி ஒளியை பிரதிபலி, பூமியின் ஒளியை வாங்க, சூரியனின் ஒளியை வாங்கக்கூடியது சிம்மம். நம்முடைய பூமியை தான் இங்கே சிம்மமாக உருவாக்கப்பட்டு சிம்மமாக உருவகப்படுத்தப்பட்டு சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. இது போன்ற அமைப்புகளில் ஆட்சி வீடுகள், உச்ச வீடுகள், இது போன்ற அமைப்புகள் எதுவுமே ராகு கெதுக்களுக்கு இல்லை. ராகு கெதுக்கள்னு வந்துட்டீங்கன்னா அதற்கு பார்வை இல்லை, அவைகளுக்கு ஆட்சி உச்ச வீடுகள் இல்லை, அவைகளுக்கு ஹோரைகள் இல்லை. ஹோரைகள் இல்லாத காரணத்தினால் அவைகளுக்கு கிழமைகள் இல்லை. கிழமை 7 தான், 7 கிழமைகளில் 7 சப்த கிரகங்களுக்கு மட்டுமே, 7 கிழமைகள் மட்டுமே. ஆக ஷட்பலத்திலும் அவைகளுக்கு இடமில்லை, இடமில்லை, இடமில்லைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம், பார்வை இல்லை என்ற மாதிரி. அதை போலவே ராகு கெதுக்களுக்கு என்று தனியான காரகத்துவங்களும் கண்டிப்பாக இல்லை. ராகு கெதுக்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறவை துணைநிலை காரகத்துவங்கள் மட்டுமே. இதை நல்லா ஆழமாக ஒவ்வொரு ஜோதிட ஆர்வலர்களும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் உணர்ந்து இதை இந்த வார்த்தைகளை மிக உணர்ந்து யோசித்தீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், சில உண்மைகள் புரிய வரும். அதாவது அந்த காலத்தில் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவே எந்த ஒரு நிலையையும் நம்ம வந்து அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இந்த சாஸ்திரத்தில் இல்லை. காலம் காலமாக விஞ்ஞானம் உள்ளிட்ட அத்தனை அமைப்புகளும் அப்டேட் செய்யப்பட்டு கொண்டே வருகின்றன என்பதுதான் உண்மை. ராகு கேதுக்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றவை கண்டிப்பாக துணைநிலை காரகத்துவங்கள் மட்டுமே. இந்த 12 வீடுகளில் இந்தந்த வீடுகளில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்கிற பொழுது மட்டுமே சில விஷயங்கள் செயல்படும் அப்படிங்கிறதுனால தான் இதையும் நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் ராகு கேதுக்களுடைய காரகத்துவத்திலேயே சில விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராகு சனியைப் போலவும் செவ்வாய் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படுவார் அப்படின்னு ஒரே வரியில் முடிச்சிட்டாங்க. காரகத்துவங்களையும் சொல்லிவிட்டு ராகு சனியைப் போலவும் கேது செவ்வாயைப் போலவும் செயல்படும் சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்தெந்த வீடுகளில் அவங்க இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் காரகத்துவம். ராகு பிரம்மாண்டம், ராகு அனைத்தையும் கொட்டி கொடுக்கும்னா செவ்வாயின் வீட்டிலோ சனியின் வீட்டிலோ சுபத்துவம் இல்லாமல் சுபர் தொடர்புகளே இல்லாமல் இருக்கின்ற ராகு அவனை பிச்சைக்காரனாக்கும், பிச்சைக்காரனை விட மோசமானவனாக்கும். கோயில் வாசலில் போய் உட்காந்துருக்கிற 20 பிச்சைக்காரன்ல ஒருத்தனை மட்டும் அந்த பிச்சைக்காரங்க அடிச்சு துரத்துறாங்க இல்லையா, அவன் ராகுக்கு எதுவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கவன். ராகு கடுமையான பாவருடைய வீடுகளில் இருக்கின்றவன் இந்த மாதிரி பிச்சை கூட கிடைக்காத நிலைமையில பிச்சைக்காரர்களால் அடித்து துரத்தப்படுவான். அதுதான் உண்மை. ராகு கெதுக்கள் எப்பொழுதுமே சார்ந்திருக்கின்ற வீடுகளின் அதிபதி, இணைகின்ற கிரகம், பார்க்கின்ற கிரகத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக செயல்படுபவை என்பதை மட்டுமே ஆழமாக நுட்பமாக புரிந்து கொண்டால் மட்டுமே ராகு என்ன செய்யும்,
என்ன பலனை தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே ராகு கேதுக்களுக்கு என்று நம்முடைய மூல மற்றும் விளக்க நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த காரகத்துவங்கள் என்பது உண்மைக்கு மாறானது. அவைகள் துணை நிலை காரகத்துவங்கள் மட்டுமே. இது எப்படி அப்டேட் பண்ணப்படணும், திருத்தப்படணும் அப்படின்னு சொன்னால், எந்தெந்த வீடுகளில் ராகு கேதுக்கள் இருக்கும்போது, சனியின் வீட்டில் இருக்கும்போது அவர் சனியைப் போலவே செயல்படுவார். அப்பொழுது சனியின் காரகத்துவங்களை அப்படியே பிரதிபலிப்பார். நான் இங்கே சொல்ல பதிய விரும்புவது என்னன்னா, ராகுக்கேதுக்கள் தனித்து எந்த ஒன்றையும் கண்டிப்பாக செய்ய முடியாது. ராகுக்கேதுக்கள் 12 வீடுகளில் இருக்கின்ற நிலைமைகள்ல, தாத்தா பாட்டியை கெடுப்பாருன்னு சொன்னா சனி தர்ம வீட்டில் இருந்தா தான் கெடுப்பார். சுபரான அமைப்புகள் இருக்கும்போது தாத்தா பாட்டியை அவர் கெடுக்கிறதே இல்லை. எப்பொழுது ராகுக்கேதுக்கள் சனி செவ்வாயின் வீடுகள், அமாவாசை சந்திரனாகி இருக்கக்கூடிய பாவத்துவ அமைப்புகளில் இருக்கக்கூடிய அவருடைய வீடுகளில் இருக்கின்றனவோ, அப்பொழுது மட்டுமே சனியை போன்று செயல்பட வேண்டும். சனி மூதாதையர்களை குறிக்கக்கூடியவர், பழையவர்களை குறிக்கக்கூடியவர். பழையவை தாத்தாவும் பாட்டனும் பூட்டனும் பூட்டியும் பழசுதானே, அந்த பழையவைகளை குறிக்கக்கூடிய சனியின் பார்வை, சனியின் வீடு, சனியின் இணைவை பெற்றிருக்கும் போது மட்டுமே அங்கே தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடிய துணைநிலை காரகத்துவமாக அங்கே அமர்வார். அதே நேரத்தில் ஒரு சுக்கிரன் வீடுகளிலோ குருவின் வீடுகளிலோ ராகுக்கேதுக்கள் அமரும் போது தாத்தா பாட்டியை குறிக்கவே மாட்டாங்க. இதை சற்று ஆழமாக யோசித்து பார்த்தால் ராகுக்கேதுக்களுக்கென்று தனியான காரகத்துவங்கள் எதுவுமே இல்லை என்பதை நிச்சயமாக என்னுடைய பின்பற்றாளர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் தொழில்முறை ஜோதிடர்களும் கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ராகுவே பிரம்மாண்டம் என்றாலும் கூட பிரம்மாண்டமான பிச்சைக்காரனாக பிச்சை கூட கொடுக்க முடியாத நிலைமையை சனிசபாய தொடர்புகளை ஒரே நேரத்தில் பெறும்போது கண்டிப்பாக அடைவார். அதைத்தான் நான் பாவத்துவம்னு சொல்றேன். உண்மையில் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படை இப்பொழுது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய, தமிழகத்தை வெளியிலும் இருக்கக்கூடிய தொழில்முறை ஜோதிடர்களால் ஒரு நிலையில அக்செப்ட் பண்ணப்பட்டு பலன் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நான் கண்டிப்பாக அறிந்திருக்கிறேன். அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது பொதுநிலை வீடியோவாக இதில் பிரீமியம் வீடியோவில் கேட்ட கமெண்ட்டு, ராகுக்கேதுக்களை பற்றி பிரீமியம் வீடியோக்குள்ள கொஞ்சம் சில விஷயங்கள் போட்டோம். அதில் வந்து கேட்ட ஒரு கமெண்ட்டு பிரீமியம் வீடியோ நேயர் ஒருத்தர் கேட்டிருக்கிறார். யார் கேட்டிருக்கிறார்னா, ரவி குருஜிக்கு வணக்கம். எதிரியின் வீட்டிலும் நீச்சனின் வீட்டிலும் ஒரு சேர அமர்ந்த ராகுவிற்கு இன்னும் சில வீடியோக்கள் போடலாம். ராகுவை பற்றி பிரீமியம் வீடியோவில் நிறைய வீடியோக்கள் போட்டதுனால இவர் என்ன கேட்குறாருன்னா, குருஜிக்கு வணக்கம், எதிரியின் வீட்டிலும் நீச்சனின் வீட்டிலும் ஒரு சேர அமர்ந்த ராகுவிற்கு இன்னும் சில வீடியோக்கள் போடலாம். உச்சனின் வீட்டில் உள்ள ராகுவிற்கு 4 வீடியோக்கள் போட்டாச்சு. ஆமாம், உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்த வீடியோ இதற்கு 4 வீடுகள், 4 அமைப்புகள் போட்டாச்சு. அதே போலவே அடுத்த வீடியோவாக சேது ராமலிங்கம் ராகுவின் மேல் இருக்கின்ற அச்சத்தை இதை முத ராகுதஸ் சேது ராமலிங்கம் அவருடைய இதையும் இன்னொருத்தருடைய இதை கூட ராம்குமார் அப்படிங்கிறவருடைய நீண்ட நாளைய ஜோதிட பல்கலைக்கழகமே ராம்குமார் அவருடைய நீண்ட இதை கூட அடுத்து ராகுவை பற்றி கேட்டிருக்கிறார் போடுவோம். இப்போ ரவி அவர்கள் கேட்டதை போல உச்சனின் வீடுகளில் இருக்கின்ற அமைப்புகளை ஒரு 4 வீடியோவாகவும் நல்லவை செய்கின்ற ஒரு அமைப்புகளை சொல்லும்போது சற்று கணிக்க கடினமாக இருக்கக்கூடிய ராகு எப்படிப்பட்ட தன்மைகளை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது அவர் கேட்ட எதிரியின் வீடு நீச்சனின் வீட்டில் ஒரு சேர இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறத பார்க்க போவோமே. ஆனால் இப்போது முதல் நிலையாக எதிரியின் வீட்டிலும் நீச்சனும் வீட்டிலும் ஒரு சேர அமர்ந்த ராகுவிற்கு பத்தின ஒரு விளக்கத்தை பார்த்து விடுவோம். அதாவது ரவி என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 படங்கள் போடப்படுகின்றன. கட்டத்தில் ஒரு அமைப்பு வந்திருக்கிறது. இங்கே மிதன லக்னம், நீங்கள் கேட்டது எதிரியின் வீட்டிலும் நீச்சனுடைய வீட்டிலும். இங்கே பார்த்தீங்கன்னா எதிரி வீட்டு ராகு 1 அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எதிரி வீட்டு ராகு உதாரணமாக 3, 6, 11 இடங்களில் இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு எதிர்மறை பலனாக செய்யக்கூடிய இடங்கள் சில இடங்களில் இந்த அமைப்பை சொல்லியிருக்கிறேன். அதாவது ராகு கேதுக்கள் 6, 12 அச்சுக்களில் இருந்தால் நன்மைகளை செய்வார் அப்படின்னு நானே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கின்ற ரவி எதிரியின் வீடு நீச்சனின் வீடு, எதிரியே நீச்சனாகி இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சில அமைப்புகளை பற்றி கேட்கின்ற இடத்துல உச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கின்றதாக நல்ல பலன்களை செய்வார் என்பதன் எதிர்மறையாக நீச்சனின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற அமைப்பு இங்கே தெரியுது. எதிரியின் வீடு எப்போ கெடுதல் பெறக்கூடிய அமைப்பு. இங்கே சனியின் பார்வை, செவ்வாயின் வீடு, இந்த நிலைமை நல்லதில்லை. இந்த நிலையில் ராகுவிற்கு பாவத்துவம் இன்னும் அதிகமாக இருந்தால் ராகுவின் திசையில் ஜாதகர் ரோட்டுக்கே வந்துடுவார்னு சொல்லக்கூடிய நிலைமை இது. இங்கே 3, 6, 11 செல்லப்படியாகாது. மூல நூல்கள், விளக்க நூல்கள் சொல்லுகின்ற 6 இடத்தில் ராகு அமர்ந்தால் எதிரிகளை ஜெயிப்பான், அப்படி ஜெயிப்பான், இப்படி ஜெயிப்பான் அப்படிங்கிற நிலைமைகள் இங்கே கண்டிப்பாக ஒத்தே வராது. ஆகவே இந்த இடத்த பார்த்துக்கங்க, எதிரியின் வீட்டில் நீச்சனின் வீட்டில் ஒரு சேர, எதிரியாகவும் இருக்கிறார் நீச்சனாகவும் இருக்கிறார். சரி, இதற்கடுத்து
ஒன்று ஏ அடுத்த கட்டம் வந்துவிட்டது. ஒன்று ஏ அதே மிதன லக்கணம், அதே ஆறாம் இடத்து ராகு, அதே நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு, அதே சனி. இங்கே பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஆறாம் வீடு அதிகமான பாபத்துவத்தை அடைந்து, ஆறாம் அதிபதி அதிகமான பாபத்துவத்தை, அதிகமான கடுமையான தன்மைகளை கொடுக்க வேண்டுமெனில் நீங்கள் அதை சமாளிப்பதற்கு நீங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்கின்ற விளக்கத்தின் அடிப்படையில் ஒன்றாம் அதிபதியை விட ஆறாம் இடம் வலுத்திருக்கணும், அப்போ லக்னாதிபதி வலுத்திருக்கணும். இங்கே எதிரி வீட்டு ராகு ஒரு தசை ஒரே மாதிரியான பலன்களை செய்கிறதில்ல எல்லாருக்கும். ராகு தசை ஒருத்தர், இப்போ இதில் ஒரு கேள்வி வந்துடும். ஃபஸ்ட்டு எதிரி வீட்டு ராகு முதல் போட்டேன் இல்லையா, அதில் வந்து என்ன கொடுத்தேன், ராகு செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், நீச்ச செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். இது போன்ற நிலையில் கடுமையான கெடுபலன்களை தருவார்னு சொன்னேன் இல்லையா, ரோட்டுக்கு வந்துடுவார்னு சொன்னேன் இல்லையா, அதற்கான அதே நிலைமைகளில் மாறுதலான நிலைமை. இங்கே ஒன்று ஏ மிதன லக்னம், லக்னாதிபதி உச்சம் அல்லது உச்சத்திற்கு பக்கத்தில், இது நட்பு வீட்டில் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார். கீழே பாருங்கள், லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், குருவின் பார்வையிலும் இருக்கிறார், ராகுவும் குருவின் பார்வையில் இருக்கிறார், ராகுவின் சுக்கரனுடைய நிலையில் இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா அதே எதிரி வீடு, அதே சனியின் பார்வை, பலனை மாற்றக்கூடிய இடம் தான். இந்த ராகு தசை ஜாதகருக்கு கலப்புகள் உள்ள நன்மைகளை செய்யும். அதாவது சீட்டிங் பண்ணி, மோசடி பண்ணி, சீட் பண்ணி உள்ள போய் ஜெயிலுக்குள்ள போய் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி காசு கொடுக்கும். அதுக்கு என்ன, காசு வந்தா சரிதான்ற ராகு இது. இங்கே தான் ஆறாம் இடத்து ராகு. பலன்கள் மாறுகின்றது எந்த இடத்தில், லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், ஆறாம் வீட்டு ராகு கொடுக்கக்கூடிய அத்தனை தன்மைகளையும் தாங்கக்கூடிய அளவில் இங்கே இருக்கிறார். ஆறாம் வீட்டு அதிபதி கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்போல் ராகு சுகத்துவமாக இருக்கிறார், சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார், ஆனால் ஆறாம் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அங்கே ஆறாம் வீட்டு தன்மையான அடுத்தவர்களுடைய பணம் என்று சொல்லப்படக்கூடிய சீட்டிங் வகையிலான மோசடி வகையிலான பங்குச்சந்தை போன்ற அத்தனை அமைப்புகள் என்ன எட்டுக்கிட்ட எல்லாம் சேர்த்து வந்துருவேனா, எல்லாவற்றையும் அப்படியே விளக்கி விட முடியாது. ஒவ்வொரு காம்பினேஷனாக சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொன்றா புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல லக்னாதிபதி உச்சமாக அல்லது நட்பு வீட்டில் இருக்கின்ற நிலைமையில், லக்னாதிபதி குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், ராகுவே சனி செவ்வாயின் வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் கூட குறிச்சுக்குற தொடர்புகளோடு இருக்கின்ற போது கிரிமினல் வழிகளில் அப்படியே உள்ளே போகிறது, வெளியே வர்றது, சீட்டிங் ஆகிறது, ஒரு புக்தியில் நல்லா இருக்கிறது, இன்னொரு புக்தியில் டவுன் ஆகிறது, ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் கோர்ட்டு வம்பு வழக்கு, ஏன்னா சிகப்பு நிற பில்டிங் கட்டடங்களை குறிக்கக்கூடிய வழக்குகளை குறிக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரியான அமைப்புகளில் அப்படியே சாதகமும் பாதகமும் கலந்து 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 பணவரவை கொடுப்பார் ராகு. இந்த இடத்துல அடுத்தவங்க காசு சீட்டிங் காசு ஏமாத்திர காசு கொடுப்பார். சரி, அப்படியே எதிரி வீட்டு ராகு ஒன்று பி மூன்றாவது நிலையாக கொடுத்துருக்கிறேன். அதே மிதன லக்னம், நீச்சல் நீச்சத்திற்காக பக்கத்தில் புதன் சுத்தமாக வலுவிழந்து விட்டது, சனி செவ்வாய் பார்வை, ராகு கெதுக்கள். இதில் இந்த இடத்துல தான் முன்னாடி நான் சொன்ன அமைப்பில் ரோட்டுக்கு கொண்டு வருவார்னு சொன்னேன் இல்லையா, இதை ரோட்டுக்கு கொண்டு வந்துடுவார். இங்கே ராகு அந்த சாரத்தில் இருக்கிற இந்த சாரத்தில் இருக்கிறதுலாம் எடுபடாது. ராகு கெதுக்களுக்கு சாரமே இல்லைன்றதை அடிக்கடி சொல்கிறேன். ராகு கெதுக்களுக்கு சாரமே ஐந்தாவது நாலாவது நிலையாக எல்லா நிலைமைகளிலும் ராகுவோடு கிரகம் இணையாமல், ராகுவை கிரகம் பார்க்காமல் இருக்கின்ற நிலைமைகளில் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் தன்மையை பிரதிபலிப்பார் அப்படிங்கிறதுக்கு அடுத்துதான் சார நிலையை கொண்டு வரணும். ஜோதிடம்ன்றது ஒரு மகா பெரிய காம்பினேஷன் அடங்கிய ஒரு மிகப்பெரிய புதிய ஒரு மாதிரியான லாஜிக்கலான சிந்தனையில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து பார்த்து அதனுடைய அடிப்படை அனுபவங்களின் அடிப்படையில் விதிகளை உணரக்கூடிய மிக அற்புதமான ஒரு கலை. சாரம் எங்கே எடுக்கப்பட வேண்டும், ராகுவிற்கு நான்காவது ஐந்தாவதுன்னு சொல்கிறேன்ல, ராகுவோடு கிரகங்கள் இணையாமல் இருக்கும் பொழுது, ராகுவை எந்த கிரகமும் பார்க்காமல் இருக்கும்போது, ஆனால் ராகு யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் இருப்பார், அந்த வீட்டின் அமைப்பில் அப்போ கூட ராகு என்ன சாரத்தில் எப்படி உபயோகப்படுவார், ராகு ஒருவருடைய சாரத்தில் இருக்கிறார், அப்போ அந்த ராகு எந்த சாரத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்து, அந்த சார நாதன் எங்கே இருக்கிறார் என்பதை பார்த்து, அதனின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அப்போ தான் பலன் எடுக்க முடியும். ஆனால் ராகு ஒருவரோடு இணைந்து ஒருவரின் பார்வையில் இருக்கும்போது சாரத்தை விட இணைந்த கிரகம் பார்த்த கிரகம் இருக்கின்ற வீட்டின் அதிபதி இந்த தன்மைகளை தான் முதன்மையாக செய்வார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற எதிரி வீட்டு ராகு ஒன்று பி சுத்தமாக அப்படியே எல்லாவற்றையும் இதாகிடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிரி வீட்டு ராகு எட்டாம் இடத்து ராக போடுறேன். இப்போ திரையில் ஒன்று வருகிறது. இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ நிறைய பேர் மிடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நிலைமை இருக்கும். இப்போ வந்து இது சமீபத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு நிலைமை தான்.
1968-69 ல கூட அந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதற்கடுத்து பிறந்தவர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். இப்போது திரையில் இரண்டாவது நிலை அமைப்பு வருகிறது. ராகு எட்டாவது வீட்டில் சனியின் வீட்டில் செவ்வாயின் அமைப்பில் இருக்கிறார். அதாவது சனியின் வீட்டில் சனியின் இதிலே இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது நிலை வருகிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறார். கடக லக்னத்திற்கு ஆகாத சனியின் எட்டாவது அதிபதியின் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் கேட்ட எதிரி நீச்சமாகி அந்த வீட்டில் இருக்கிறார். ராகு எதிரி நீச்சமாக இருக்கிறார். எதிரி நீச்சமாகி ராகு அங்கே இருக்கிறார். இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த நிலைமை இருக்கும். எந்த வருஷம்ன்றது தான் சரியாக பார்க்கல. 68-69 ஒரு முறை இந்த மாதிரி நிலைமை வந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு 18 வருஷம் கழித்து கூட இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ராகு எட்டில் நீச்சனாகி அப்படியே எட்டில் நீச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். இங்கே குரு பார்க்கிறார். அதுக்காக தான் குருவை இங்கே போட்டேன். ராகுவை இங்கே குருவும் பார்க்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்த சனியையும் குரு பார்க்கிறார். ஆயினும் இந்த ராகு அப்படி ஒன்று பெரிய பலன்களை செய்ய மாட்டார் நீச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால். சரி, இந்த இடத்துல பொது பலன்களை நீங்கள் எப்படி எடுக்கிறது? இந்த இடத்துல தான் அந்த பாவத்துவ சுபத்துவ அமைப்போட சொல்கிறேன். எட்டில் இருக்கிறார் ராகு, எதிரியின் வீட்டில் இருக்கிறார். எதிரி நீச்சனாகி எதிரி வீட்டில் இருக்கிறார். இங்கே ராகு கும்பத்தில் இருக்க, நான் சொல்கிறேன் இல்லையா, கும்பத்திலும் விருச்சிகத்திலும் ராகு கடுமையான கெடுபலன்களை சனி செவ்வாயின் தொடர்புகளோடு இருக்கும்போது செய்வார். யாராவது மறுத்தீங்களா? இந்த விதிகள்லாம் மூல நூல்களில் விளக்கு நூல்களில் இல்லவே இல்லையே. யாராவது ஒருத்தர் நீ சொல்றது பொய்யா, நான் அதை அப்படி வச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லா ஓகோன்னு இருக்கிறேன்னு சொல்லலையே, அல்லது நான் இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் பிச்சுக்கிட்டு தெரியுது சொல்லவே இல்லையே. அனுபவத்தின் அடிப்படையில் ராகு தசையை மட்டுமே, ராகுவை பற்றி மட்டுமே ஏறத்தால 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆய்வு பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ஏன்னா ஒரு சுயநலம், எனக்கே ராகு தசை வருது, என் 43 வயசில் எப்படி செய்யணுன்றத ஒரு இன்ச் பை இன்ச்சாக ஓரளவுக்கு புரிந்து வைத்திருந்தேன்ற அமைப்பில் இல்லையா. ராகு தசையில் தான் சில விஷயங்களை சொன்னால் அது தற்பரிமையாக போய்விடுமா அப்படிங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நான் சொல்கிறத அவாய்ட் பண்ணுறேன்றதான் உண்மை. சரி, இந்த இடத்துல எட்டாம் இடத்தில் ராகு நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆயினும் சமீபத்தில் ஏற்பட்டிருந்த நிலைமையின் அடிப்படையில் இருவரையும் குரு பார்ப்பார். இந்த அமைப்பு ஒரு நிலையில் பொதுவாக குருவின் சுபத்துவ பார்வை இவர்கள் இருவருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் இடத்தின் சுப காரகத்தன்மைகள், எட்டாம் இடத்தின் சுப ஆதிபத்தியங்களை ராகு தசையில் செய்யும். பாயிண்ட், எட்டாம் இடத்தின் சுப ஆதிபத்திய, எட்டாம் இடத்தின் சுப காரக அமைப்புகளை அங்கே அப்படியே வந்து சனியின் சுப அமைப்பு என்ன, வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடம், எட்டாம் இடம்னா அதுதான் பங்கு சந்தையில் ஆர்வம், புக்திகளுக்கு ஏற்ப பங்கு சந்தையில் நஷ்டம் லாபம், புக்திகளுக்கு ஏற்ப. சரி, இதனுடைய முழுமைத்தன்மையை எவ்வாறு கணிப்பது, என்னையா செய்யும்? ராகுவை பற்றி மட்டுமே வச்சு சொல்லிட முடியுமா ஜாதகத்தை, அல்லது ராகுவை பார்க்கின்ற ஒரு தசையின் நாயகன் என்பது அந்த ஜாதகத்தை கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் அவனுடைய வருஷம் முழுமைக்கும். லக்னாதிபதியை விட தசாநாதன் முக்கியமானவன். ஆனால் லக்னாதிபதியை பொறுத்து தான் தசாநாதன் எப்படின்றது. லக்னாதிபதியை விட தசாநாதன் முக்கியமானவன் அந்த ஆளுமை வருடங்களுக்கு மட்டும், தசையில் மட்டும். தசை முடிஞ்சவனா அவர் ரோட்டுக்கு போயிடுவார். தசை முடிஞ்சவனா அவருக்கும் ஜாதகத்துக்கும் அதுக்கும் வேலையே கிடையாது. இப்போ எங்கே ராகு தசை நடக்கிறது, இந்த ராகு தசை அவருக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது தசாநாதனுடைய வலுவை பொறுத்து, இது லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து என்ன நடக்க போகிறது இங்கன்றத நீங்க காம்பினேஷன் அடிப்படையில் தான் புரிஞ்சுக்க முடியும். ராகு எட்டில் இருக்கிறார், லக்னம் இதை சொல்லியாச்சு, சனி எங்கே நீச்சமாக இருக்கிறார், குருவின் பார்வையிலும் இருக்கிறார்னு சொல்லிட்டேன். ஒருவேளை குருவின் பார்வையில் இல்லை, அடுத்த கட்டம் இப்போது வருகிறது. நீச்ச எதிரி வீட்டு ராகு 2A அப்படியே மறுபடியும் கடக லக்னம் எட்டில் ராகு, அதே நீச்ச சனி, ஆனால் இங்கே சூரியசா கிருத்திகை கார்த்திகை மாச பௌர்ணமி போல லக்னாதிபதி 11 ஆம் இடத்துல நீச்சமாக உச்சமாக இருக்கிறார். சந்திரன் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் இங்கே லக்னாதிபதி மிக வலுவாக இருக்கிறார். எட்டாம் இடத்தின் இந்த இடத்துல, இந்த குரு இந்த இடத்துல இங்கே பார்த்தீர்களே, ஆனால் இந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே இந்த லக்னாதிபதியின் வலுவை வைத்தே மிகப்பெரிய உயர்நிலைகள் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். இந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரிய உயர்நிலைகள் இருக்கும். ஏன்னா குரு பார்க்கிறார், குரு ராகுவை பார்க்கிறார், சனியை பார்க்கிறார். எதையும் தாங்கக்கூடிய எந்த ஒரு அமைப்பிலும் இருக்கக்கூடிய இவர் சந்திரன் வந்து மிக வலுவாக இருக்கிறார். ஒருவேளை ரோகிணி நட்சத்திரத்தில் கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார்ன்னு வைங்க. கீர்த்திகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் கீர்த்திகை, 14 வருஷம், 21 வயசில் ராகுதசை ஆரம்பிச்சிருக்கும். 21 வயசில் ஆரம்பிக்கக்கூடிய ராகுதசை இவருக்கு அந்த வயதிற்கேற்ப, மறுபடியும் சொல்கிறேன், ராகுதசை அந்த பருவத்தில் 35 வயசுக்கு மேலே வந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இந்த அமைப்பில் குருவார்த்த ராகு,
குரு பார்த்த சனி இந்த அமைப்பில் இருக்கிறதுனால லக்னாதிபதியின் வலிவிற்கேற்ப இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய தொந்தலைகள் தொந்தரவுகள் ஏற்படாது. ஆனால் ராகுதசை அவரை படிக்க வேலை செய்ய வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு அவரை நகர்த்தி நல்ல பலன்களை செய்யும். இது ஒரு பலன். இப்போ வந்து ராகு இப்படி இருந்தால் என்ன அது லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது என்பது புரியும். ரெண்டாவது எதிரி நீச்ச எதிரி வீட்டு ராகு டூ பி இப்போ வந்திருக்கிறது பாருங்க. இங்கே எப்படி போட்டிருக்கிறேன்னா கடக லக்னம் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் கேது லக்னாதிபதி அமாவாசை சந்திரன் ஆட்சி பெற்ற சூரியனோட கேதுவோடு இணைந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறார். ராகு அங்கே எட்டாம் வீட்டில் இருக்கிறார். லக்னாதிபதியின் பார்வை சனியின் சந்திரனின் பார்வை இருக்கிறது. சனி நீச்சம் குருவை இங்கே போட்டுட்டேன். குரு பார்வை ராகுக்கு இல்லை. இந்த ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஏன்னா ராகு தருகின்ற துன்பங்களை அங்கே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு இங்கே எந்த ஒரு நிலையிலும் இவருக்கு இடமே இல்லை. லக்னாதிபதிக்கு இடமே இல்லை. இப்படித்தான் எந்த ஒரு தசாநாதனும் எப்படிப்பட்ட தன்மைகளை தருகிறார் என்பதை 12 பாவகங்களின் அடிப்படையில் தான் நம்ம ஜோதிடத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். கனெக்ட் தான் ஒவ்வொன்றும். இந்த இடத்த பார்த்துக்கோங்க. லக்னாதிபதியே வலுவில்லாமல் இருக்கிறார். குருவை நான் மூன்றாம் இடத்தில் போட்டிருப்பதன் காரணமாக லக்னாதிபதிக்கு எந்த விதமான சுபத்தன்மைகளும் இல்லை. லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் சுபத்தன்மைகள் இல்லை. லக்னாதிபதி சந்திரனாக இருப்பதால் அவரை ஒளியற்ற தன்மையாக அமாவாசை இருளில் காட்டியிருக்கிறேன். கூடுதலாக இங்கே கிரகண அமைப்புகளையும் காட்டிட்டேன். அப்போ கிரகணம் எப்போது இந்த அமைப்பில் என்ன நடக்கும்? கேது பிரஸ்த கிரகணம்னு சொல்லப்படக்கூடிய சூரிய கிரகண அமைப்பு அது. சூரியனும் அங்கே வலுவிழந்திருக்க ஒளியை கொடுக்கக்கூடிய சூரியனே வலுவிழந்த நிலையில் இங்கே அமாவாசை அமைப்பில் இங்கே சூரிய கிரகணம் வேற நடந்திருக்கிற அமைப்பில் கிரகண தோஷத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ராகுதசை வரும் வரத்தான் செய்யும். எப்படி மகம் நட்சத்திரத்திலே இருக்கிறான்னு வைங்க, மகம் நட்சத்திரத்துக்கு பிறகு சுக்கரன் 20 வருஷம், சூரியன் 26, சந்திரன் 36, 43, 44 வயசில் 40 வயசில் அந்த இடத்துல ராகுதசை ஆரம்பிக்கும். எட்டாம் இடத்தில் நீச்சனுடைய வீட்டில் சூரிய சந்திரனுடைய பார்வையை அமர்ந்திருக்கின்ற இந்த ராகு கடுமையான கெடுபலன்களை இந்த ஜாதகருக்கு செய்யும். வேறு எந்த விதமான சுபத்துவ அமைப்புகளும் அம்சத்தில் கூட சுபத்துவம் வந்துடக்கூடாது. அம்சத்தில் வர்ற சுபத்துவம் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுமா? இல்லை. ஒரு நிலையில் ராகு இங்கே சதய நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோம். சதயம் 1ஆம் பாதத்தில் இருந்தால் தனுசில் இருப்பார். சதயம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் மீனத்தில் இருப்பார். இது கடுமைகளை குறைத்து கொள்ளுகின்ற அமைப்பு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவன் ரொம்ப கஷ்டப்பட போகிறான், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுன்றவன் ரொம்ப கஷ்டப்பட போகிறான். இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ராகுடைய படிநிலை அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். இந்த அமைப்பை தெளிவாகவே நம்ம உணர்ந்துக்கலாம். ஆக இந்த நிலை இப்பொழுது நான் தெளிவாக இறுதி நிலையாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த அமைப்பில் லக்னாதிபதி வலுவிழந்து அட்டமாதிபதியும் வலுவிழந்து அட்டமாதிபதியும் சுபத்துவம் இல்லாமல் நிலை இருக்கின்ற நிலையில் வலுவிழந்த லக்னாதிபதியின் பார்வையை வாங்கி கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர சூரிய சந்திரனுடைய பார்வையை வாங்கி 2ஆம் இடத்தை கெடுத்து 8ஆம் இடத்தை கெடுத்து சனியை கெடுத்து சனியின் வீட்டில் அமர்ந்து ராகு பேயாட்டம் ஆடுவார்னு சொல்லுவேன்ல, அது இந்த இடத்துல தான். இந்த இடத்துல சதய நட்சத்திரத்திலேயே அவர் உட்காண்டான்னு வைங்க. சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி சனியை போலவே 2 மடங்கு சனியை போலவே செய்வார். ராகுக்கு அதுக்களுடைய சார பலங்கள்ன்றதை ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு கெதுக்கள் எந்த பலனை செய்வாங்க அப்படிங்கிறதுல இதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ராகு கேதுக்களுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் சதயம் திருவாதிரை சுவாதி அஸ்வினி மகம் மூலம் இந்த எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் ராகு கேதுக்களின் நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் ராகு கேதுக்கள் யாருடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீட்டின் கிரகத்தைப் போல பலன் தருவார்கள். நான் ராகுவின் நட்சத்திரத்திலோ கேதுவின் நட்சத்திரத்திலோ ஒரு கிரகம் அமர்ந்து விட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ அந்த அமர்ந்த நட்சத்திர நாதனான ராகுவோ கேதுவோ ராகுவோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கா, ராகு சுபத்துவமாக இருக்கணும். குருச்சுக்கனுடைய வீடுகளில் குருச்சுக்கள் தொடர்பு கொள்ள இருக்கணும், அப்போ நல்லா இருக்கும். ஒரு கிரகம் சுவாதி நட்சத்திரத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்கிறது, அப்போது ராகு வந்து குருச்சுக்கர தொடர்புள்ள இருந்தால் அந்த கிரகம் அந்த சார அடிப்படையில் நல்லாவே இருக்கும். ஆயினும் சாரம் என்பது 3வது 4வது பட்சம் தான். கேதுவுக்கும் அப்படி தான். இங்கே இப்போது தெரியக்கூடிய 2B கட்டத்தில் என்ன நடக்குது? ராகு சதய நட்சத்திரத்திலே இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். எப்படி பலன் தருவார்? இங்கே நீங்கள் சனியின் நட்சத்திரத்தில் இருப்பதாக பலன் எடுத்துக்கணும். அட்டமாதிபதி சனியுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறார். ஏன்னா ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்ல, இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படக்கூடியவர் இல்லையா. ராகு சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார், சொந்த நட்சத்திரத்தில் அமரல.
ராகு சதயம் நட்சத்திரத்தில் இங்கே இருக்கிறார் என்றால் ராகு சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம். கெட்டது குடி என்கின்ற அமைப்புல எட்டாம் இடத்தின் கடுமையான பாவத்துவ அத்தனை அமைப்போம், வம்பு வழக்கு கடன் நோய் அமைப்பு எதிரி எல்லாம் எட்டாம் இடத்துல அசிங்கம் அவ்வளவுதான், கேவலம் அவ்வளவுதான், அது எல்லாத்தையும் இங்கே செய்வார். இங்கே லக்னாதிபதிக்கு அதை தாங்குகின்ற வலிமை இல்லை. லக்னாதிபதியே இங்கே இருள் சார்ந்த அமைப்புகள் இருக்கும்போது ராகுதசை அவரை மனதை மென்டல் மனநல பாதிப்பு என்னால் எதுவும் முடியாது முதல்ல தன்னம்பிக்கையை கொடுப்பார். இதெல்லாமே வந்து உறுதியாக இப்படித்தான் இருக்கும் என்கின்ற அமைப்புல தான் இருக்குமே தவிர, நீங்க வந்து ஒரு சோதனை செய்யுங்க, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிற ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க, ஐயா கோடீஸ்வரர் இருக்கிற ராகு கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, பிரம்மாண்டம் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதித்து விட்டா சொல்லுங்க பார்ப்போம், சரி நானும் தப்பு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். இதுதான் மிகச்சரியாக இருக்கும். அதாவது ஜோதிடம் என்பது சாதாரண கணிதம், புரிந்து கொண்டால் சாதாரண கணிதம் புரிந்து கொள்ளும் பொழுது பலவிதமான காம்பினேஷன்களின் அடிப்படையில் அங்கே ராகுவை புரிந்து கொள்ளும் பொழுது, இப்பொழுது நான் சொல்லியிருப்பதை போல ரவியா ராஜாவா ரவி உங்களுக்கு எதிரி மற்றும் நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்தவைகள் எப்படி இருக்கின்றது என்பதை என்கின்ற அமைப்புகள் புரியும். அடுத்து இன்னொரு ராகு கூட போடலாம், ஒருத்தர் பெரிய கமெண்ட் கொடுத்துருக்கிறார், அதுலேயும் சில இன்ட்ரெஸ்டான அமைப்புகள் இருக்கின்றன, புது வீடியோவாகவே போடலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.